படத்தில் வந்து மீட்டர் இன் சர்க்கியூட் காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த மீட்டர் இன் சர்க்கியூட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் ஆக்டிங் சிலிண்டர் ஒன்று வச்சுருக்காங்க. இதில் ஒரு பிஸ்டன் இருக்குது. இந்த பிஸ்டன் வந்து ஒரு லோடோட கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இந்த லோடை வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் மூவ் பண்ணுறதுக்காக இந்த பிஸ்டன் இருக்குது. ஸோ இந்த பிஸ்டனுக்கு இன்புட் வந்து இப்படி இருக்குது, அவுட்புட் வந்து இந்த சைடில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4x3 டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் வச்சுருக்காங்க. இதில் வந்து 3 பொசிஷன் இருக்குது, 4 போர்ட்ஸ் இருக்குது, அதனால் 4x3 டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு ரிலீஃப் வால்வ் ஒன்று வச்சுருக்காங்க. சிஸ்டமில் எப்போல்லாம் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுனாலும் ரிலீஃப் வால்வ் வழியாக ஃப்ளூயிட் வந்து டேங்க்குக்கு போயிடும். இங்கே வந்து ஒரு பம்ப் வச்சுருக்காங்க. இந்த பம்போட வேலை என்ன அப்படின்னா, டேங்க்லேருந்து உள்ள ஃப்ளூயிடை சக் பண்ணி நம்ம சிலிண்டருக்கு அனுப்ப வேண்டியதான் வந்து இந்த பம்போட வேலை. ஸோ சிலிண்டர் போகிறதுக்கு முன்னாடி டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் வழியாக எந்த சிலிண்டரோட எந்த சைடு போகணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 போர்ட் இருக்குது. இது வந்து பம்ப்பு போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டேங்க் இல்லைன்னா ரிசர்வாயர் போர்ட்டு. இது வந்து ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 போர்ட் இருக்கும். ஸோ இதில் ஏங்கிற போர்ட் இந்த வழியாக போணுச்சுன்னா பார்த்தீங்கன்னா பிஸ்டன் வந்து ரைட் சைடு நகரும். ஏன்னா ஃப்ளூயிட் வந்து இங்கே வரும். அப்போ பிஸ்டன் ரைட் சைடு நகர்ந்து லோடை வந்து உங்களுக்கு ரைட் சைடு தள்ளும். அதே சமயத்தில் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால் இந்த பொசிஷன் வந்து இங்கே வந்துச்சு அப்படின்னா டைரக்ஷன் மாறிடும். அதாவது பி வழியாக ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆச்சுன்னா டைரக்ஷன் மாறி என்ன செய்யும், உங்களுக்கு இந்த சைடு நம்ம ஃப்ளூயிட் அனுப்பிச்சோம் அப்படின்னா இந்த லைனில் ஸோ பிஸ்டன் வந்து லெஃப்ட் சைடு நகர ஆரம்பிக்கும். லெஃப்ட் சைடு நகர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லோடு வந்து ரிவர்ஸில், அதாவது லெஃப்ட் சைடு நகரும். இந்த ஃப்ளூயிட் பாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வும் ஒரு செக் வால்வும் வச்சுருக்காங்க. அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வும் ஒரு செக் வால்வ் ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே அசம்பிளியாக இருக்கும், ஒரே சிங்கிள் பீஸில் செஞ்சுருப்பாங்க இது. ஸோ இதில் பெரும்பாலும் நீடில் வால் தான் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ். ஏன்னா ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வில் நிறைய டைப் இருக்குது, அதில் வந்து நீடில் வால்வ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீடில் வால்வ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரெண்டு இதே போல் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து மீட்டர் இன் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மீட்டர் இன் சர்க்கியூட்னு சொல்கிறாங்கன்னா, சிலிண்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஃப்ளூயிடாக மீட்டர் பண்ணி நான் அனுப்புகிறோம். ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணி அனுப்புறதுனால இது வந்து மீட்டர் இன் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் சிலிண்டர் விட்டு ஃப்ளூயிட் வெளியே போகிறப்ப நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா அதை வந்து மீட்டர் அவுட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஃப்ளூயிடுக்குள்ளார எப்போயெல்லாம் வந்து சிலிண்டருக்குள்ளார எப்போயெல்லாம் ஃப்ளூயிட் போகுதோ அந்த சமயத்தில் என்ன செய்யும், ஃப்ளூயிட் வந்து இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் வழியாக போக ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து மீட்டர் பண்ண முடியும். ஸோ ஃப்ளூயிட் வந்து வெளியே வரும்போது, சிலிண்டர்லேருந்து வெளியே வரும்போது இந்த செக் வால்வ் வழியாக என்ன செய்யும், ஃப்ளூயிட் வந்து வெளியே வரும். அதே போல் தான் இந்த சைடும் உங்களுக்கு நடக்கும். ஸோ இப்போ எப்படி வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொசிஷன் வந்து நம்ம டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் வச்சுருக்கோம். ஸோ இந்த பொசிஷனில் இருக்கும்போது பம்ப்லேருந்து உரியப்பட்ட ஃப்ளூயிடானது இந்த லைன் வழியாக அதிக ப்ரெஷரில் என்ன செய்யுது, இந்த லைன் வழியாக வருது. இந்த லைனில் வழியாக வந்து இப்படியே போக முடியாது, ஏன்னா இங்கே செக் வால்வ் வந்து ஒன் டைரக்ஷன் தான், இந்த டைரக்ஷனில் மட்டும்தான் போக முடியுமே தவிர இந்த டைரக்ஷனில் ஃப்ளூயிடால் போக முடியாது. அதனால் இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் வழியாக தான் போய் ஆகணும். ஸோ அப்போ இது வழியாக போகும்போது ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது. கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஃப்ளூயிடானது பிஸ்டனோட லெஃப்ட் சைடு இந்த இடத்துக்கு வருது உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல அதிக ஃப்ளூயிட் ப்ரெஷர் வரும்போது இந்த பிஸ்டனை வந்து ரைட் சைடு தள்ளும். ரைட் சைடு தள்ளும்போது லோடு வந்து உங்களுக்கு ரைட் சைடு நகருது. ஸோ லோடு ரைட் சைடு நகரும் போது பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், இங்கே உள்ள ஃப்ளூயிட் வழியாக இது வழியாக வெளியாகும். ஸோ இது வழியாக வழியாக வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வால் வழியாக போகாது, செக் வால் வழியாக போயிடும். ஏன்னா இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ அலோடு, இந்த டைரக்ஷனில் தான் ஃப்ளோ ஸ்டாப் பண்ண முடியும். அதனால் ஃப்ளூயிட் வந்து இது வழியாக பூந்து இப்படி வந்துடும். ஸோ இது வழியாக வந்து இந்த டைரக்ஷனில் வந்து இது வழியாக வந்து உங்களுக்கு டேங்க்குக்கு வந்துடுங்களா. இது வந்து பிஸ்டன் வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும்போது. இப்போ மூவ் ஆகி முடிச்சு இப்போ நம்ம பிஸ்டனை வந்து ரிவர்ஸில் இழுக்கணும். அதுக்கு வந்து இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வை நீங்கள் மாற்றி ஆகும். ஸோ இப்போ இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் மிடில் கொண்டு வந்துட்டோம். அடுத்து வந்து இந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் இந்த பொசிஷன் வந்து இங்கே வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பம்ப்லேருந்து உரியப்பட்ட ஆயில் வந்து போர்ட் பி வழியாக போகுது. போர்ட் பி வழியாக போகும்போது இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் வழியாக தான் போக முடியும், இது வழியாக போக முடியாது. ஏன்னா இங்கே வந்து செக் வால்வ் இந்த டைரக்ஷனில் அலோவ் பண்ணாது. அதனால் ஃப்ளூயிட் வந்து கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இந்த டைரெக்ஷனில், அதாவது பிஸ்டனோட ரைட் சைடில் உங்களுக்கு ஃப்ளூயிட் என்ட்ரி ஆகும். ஃப்ளூயிட் என்ட்ரி ஆனால் இங்கே ப்ரெஷர் அதிகமாகும், அதனால் பிஸ்டன் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு நகர ஆரம்பிக்கும். லெஃப்ட் சைடு நகர ஆரம்பிக்கும் போது லோடு வந்து உங்களுக்கு என்ன செய்யும், லெஃப்ட் சைடு நகரும். ஸோ லெஃப்ட் சைடு நகரும் போது இந்த சைடில் உள்ள ஃப்ளூயிட், பிஸ்டனோட லெஃப்ட் சைடில் உள்ள ஃப்ளூயிட் எல்லாம் என்ன செய்யும், இது வழியாக இந்த போர்ட் வழியாக ஓப்பன் ஆகி
இந்த செக் வால்வ் ஓபன் ஆகிடும். ஏன்னா இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ அலோடு இல்லையா, அதனால் இது வழியாக ஓப்பன் ஆகி இது வழியாக வந்து இப்படியே வந்து இது வழியாக வந்து உங்களுக்கு டேங்க்குக்கு வந்து. ஸோ இது வந்து மீட்டர் இன் சர்க்கியூட் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் யூஸ் பண்ணி. ஸோ அடுத்ததாக வந்து மீட்டர் அவுட் சர்க்கியூட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு மீட்டர் அவுட் சர்க்கியூட் வச்சுருக்காங்க. மீட்டர் அவுட் சர்க்கியூட்டில் மீட்டர் அவுட் சர்க்கியூட்டில் நம்ம ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு மீட்டர் அவுட் சர்க்கியூட்டில் நம்ம ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை மட்டும் தான் மாற்றிருக்கோம். வால்வோட டைரக்ஷன் மட்டும் நம்ம மாற்றிருக்கோம். செக் வால்வ் இருக்கு இல்லையா, அதோட டைரக்ஷன் மட்டும் தான் நம்ம மாற்றிருக்கோம். மீதி எதையுமே நம்ம என்ன செய்யலை, மாற்றலை. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, மீட்டர் அவுட் சர்க்கியூட்டில் ஃப்ளூயிடை வந்து சிலிண்டர்லேருந்து வெளியே போகும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். இப்போது மீட்டர் இன்ல ஃப்ளூயிடு உள்ளார போகும்போது கண்ட்ரோல் பண்ணுவோம். இங்கே வந்து எப்போயெல்லாம் வந்து சிலிண்டரை விட்டு ஃப்ளூயிட் வெளியே போகுதோ அப்போ நம்ம என்ன செய்வோம், ஃப்ளூயிடை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக். ஸோ ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பம்ப்லேருந்து ஆயில் உரியப்பட்டு இது வழியாக போகுது. ஸோ இது வழியாக போகும்போது உங்களுக்கு இந்த செக் வால் இந்த டைரக்ஷனில் அலோவ் பண்ணும், அதனால் என்ன செய்யும், ஃப்ளூயிடு ஃப்ளோ கண்ட்ரோல் வால் வழியாக போகாது, இப்படி போயிடும். இது வழியாக இந்த செக் வால் வழியாக போயிட்டு இங்கே போயிடும். சிலிண்டர் வந்து சிலிண்டரோட லெஃப்ட் சைடு போயிடும். அப்போ பிஸ்டன் என்ன செய்யும், உங்களுக்கு ரைட் சைடில் மூவ் ஆகும். ஸோ லோடு வந்து ரைட் சைடில் மூவ் ஆகும். பிஸ்டனுக்கு ரைட் சைடில் உள்ள ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த இது வழியாக வெளியே போகும். இது வழியாக வெளியே போகும்போது இந்த ஃப்ளோ இந்த செக் வால் வழியாக போக முடியாது, ஏன்னா இந்த டைரெக்ஷனில் நாட் அலோடு. ஃப்ளூயிடு வந்து இந்த டைரெக்ஷனில் தான் போக முடியும், இந்த டைரெக்ஷனில் போக முடியாது. அதனால் இப்படியே ஃப்ளோ கண்ட்ரோல் வால் வழியாக தான் போக முடியும். ஸோ அப்போ சிலிண்டர் வெளியே போகும்போது என்ன செய்யுது, ஃப்ளோவை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஃப்ளூயிடானது இது வழியாக வந்து போர்ட் பி உள்ளாரப்போ வந்து டேங்க்குக்கு வந்து. இது வந்து ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக்கில் நடக்கும். ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கில் இந்த பொசிஷன் கனெக்ட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உரியப்பட்ட பம்ப்லேருந்து உரியப்பட்ட ஃப்ளூயிடானது போர்ட் பி வழியாக வருது. போர்ட் பி வழியாக வரும்போது இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் வழியாக போகிறத விட, ஏன்னா இது ரெஸ்ட்ரிக்டட் பார்த்து, இது வந்து ஈஸியாக போயிடும். செக் வால் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஈஸியாக போயிடும், ஏன்னா இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ அலோடு, அதனால் ஃப்ளூயிட் இப்படியே போகுது, இப்படி வரும். இது வழியாக வந்து பிஸ்டனோட ரைட் சைடுக்கு வரும் ஃப்ளூயிடு. அப்போ பிஸ்டன் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு நகரும். அப்போ லோடு உங்களுக்கு லெஃப்ட் சைடு நகரும். ஸோ பிஸ்டனில் லெஃப்ட் சைடில் உள்ள ஃப்ளூயிடானது இப்படியே வெளியே போகும். வெளியே போகும்போது செக் வால் வழியாக ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா அது க்ளோஸ் ஆகிடும். இந்த டைரெக்ஷனில் நாட் அலோடு, இப்படி போக முடியாது ஃப்ளூயிடால், இப்படி மட்டும் தான் போக முடியும். அதனால் இந்த டைரெக்ஷனில் போக முடியாமல் ஃப்ளோ கண்ட்ரோல் வால் ஓப்பன் பண்ணிக்கிட்டு தான் போயாகணும். அப்போ ஃப்ளோ கண்ட்ரோல் வழியாலே போகும்போது நம்ம என்ன செய்கிறோம், ஃப்ளூயிடை மீட்டர் பண்ணிடுறோம், ஃப்ளூயிடோட குவான்டிட்டியாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். அப்போ ஃப்ளோ கண்ட்ரோல் வழியிலேயே போகும்போது இப்படியே போயிட்டு என்ன செய்யும், உங்களுக்கு போர்ட் ஏல இன்ஸ் டைரக்ஷன் கண்ட்ரோல் வால் போர்ட் ஏக்கு வரும், போர்ட் ஏலேருந்து டேங்க்குக்கு வந்துருக்கு. ஸோ இப்படி தான் வந்து மீட்டர் அவுட் சர்க்கியூட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும்.